வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிரியாணி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பிரியாணி எங்கள் ஒரு பக்கம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. எண்ணெய் 3 லிட்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. நிறைய சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பிரிஞ்சி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, புதினா, பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. இந்த கொத்தமல்லி புதினா போட்ட உடனே ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ ஒரு 100 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விடுறாங்க. ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ வாங்கி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறாங்க. இது கொஞ்சமாக சிக்கன் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை சிக்கன் பிரியாணிக்கு போட்டாங்க. இது போட்ட உடனே தான் அந்த பிரியாணி வாசனை நல்லா வருது. எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல் வரும். இப்போ அந்த ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குது. இங்கே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம்னா 2 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க 10 கிலோ அரிசிக்கு வந்து 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, 50 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. 150 கிராம் சேர்த்துக்கிறாங்க. டோட்டலாக 100 கிராம் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து சோம்பு தூள் சேர்த்துக்கிறாங்க. 50 கிராம் தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலாக 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி சேர்ப்போம். அதனால தான் மோஸ்ட்டாக குழஞ்சிருது. அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் இங்கே வந்த பிறகு தான் அது கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. இது வந்து தூத்துக்குடியில் எந்த மாதிரி பிரியாணி செய்கிறாங்கன்றது தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் எந்த ஃபுட் கலர் எதுவுமே உங்கள் சேர்க்கல. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்துக்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்க்குறாங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கிறாங்க. எலுமிச்சப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 2 எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்ப 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
தயிர் சேர்த்துக்கவே இல்லை. நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க தயிர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பார்க்குறாங்க, உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜாதிக்காய் தூள்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நான் எந்த வீடியோலையும் பார்க்கல இந்த ஜாதிக்காய் தூள் சேர்த்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்கிட்டாங்க, பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறாங்க. நல்லா கிளறிக்கிறாங்க. அரிசி பாதி வந்த உடனே தம் போடுறாங்க. அதை என்னால் கவர் பண்ண முடியல ஒரு சில காரணத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் எப்படி தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா தம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து தம் போட்டு ஒரு 20 minutes ஆகிடுச்சு. இலையெல்லாம் போட்டு தம் போட்டிருக்குறாங்க. இப்படி திறந்த உடனே செம வாசனை, பிரியாணி வாசனை செம்மையாக இருக்குது. எப்படா டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு, குலையவே இல்லை, நல்லா அப்படி உதிரியாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இது சிக்கன் கிரேவிக்கு. சிக்கன் கிரேவிக்கு மோஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்களாம். 1.5 liter சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சோனே பட்டை கிராம்பு 7 cups சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கிறாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் சேர்க்குறாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறாங்க. 1 cup அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 cup 2 cups சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. 50 gram மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. அப்போ
அப்புறம் மறுபடியும் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறாங்க. டோட்டலாக 100 கிராம் சேர்த்துக்கிறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. நல்லா கிளறி விட்டுருக்குறாங்க. மசாலா கூட அப்படியே சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமாக 50 கிராம் தனியாத்தூள், 50 கிராம் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்குது. நல்ல வாசனை, நல்ல காம்பினேஷன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, செம காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.